சரி, நீங்க சொல்ற மாதிரி இறந்தது ராணினே வச்சுக்குவான். எங்க ஏரியால இருக்கிற ஆர்கே ஆசிரமத்துக்கு அந்த ராணியோட ஆவி வந்தது இல்ல, அது வந்து ஏதோ துட்டு குத்துட்டு போய்க்குதாம. ஆதி எப்படி குத்துச்சு? ஆர்கே ஆசிரமமா? நான் கூட போயிருக்கேன். நல்லதா போச்சு. நீ அங்க போய்கிறல்ல, அவளும் ஒரு 10 நாளைக்கு முன்னாடிதான் அங்க வந்து குட்டுட்டு போய்கிறான். உனக்கு ஓணும்னா அந்த அந்த ஆசிரம நிர்வாகிக்கு நான் போன் போட்டு தரேன், நீயே பேசிக்கோ. இந்த எங்க நான் போனது உண்மைதான், ஆனா அங்க ராணி வரதுக்கு வாய்ப்பே இல்ல. நான் தான் ராணி இறந்துட்டானு சொல்லிக்கிட்டே இருக்க, நீங்க திரும்ப திரும்ப அதே பேசிட்டு இருக்கீங்க. அட இருங்க, நான் தான் போன் போட்டு தரேன்னு சொல்லுகிறல்ல, அதுங்காட்டி ரொம்ப அவசரப்பட்டுக்கிறீங்க. இந்தாங்க பேசுங்க. ஹலோ, வணக்கம் சார். என் பேரு சித்தார்த். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட டொனேஷன் கொடுக்கறதுக்காக உங்களை மீட் பண்ணிருக்கேன். ஒரு 10 டேஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாமா, தெரியும் சார், சொல்லுங்க சார். நீங்க எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணணுமே சார். என்ன சார்? சமீபத்துல உங்க ஆசிரமத்துக்கு அதே ஏரியாவை சேர்ந்த ராணிங்கிறவங்க டொனேட் பண்ணாங்களா சார்? ராணிங்கிறவங்க அப்ப மட்டும் இல்ல சார், மாசம் மாசம் அவங்க கையில எப்பெல்லாம் காசு கிடைக்குதோ அப்பெல்லாம் வந்து உதவி பண்ணுவாங்க சார். நாங்க கஷ்டப்படுற காலகட்டங்கள்ல காசு கொடுத்து ஹெல்ப் என்னென்னமோ சொல்றாங்க, எது உண்மை எது பொய்ன்னு ஒண்ணுமே புரியலையே. எதுக்காக இப்படி திரும்ப திரும்ப எல்லாரும் பழிய போடுறாங்க உண்மையில? அது பாட்டி கொஞ்சம் அமைதியா இருங்க, எல்லா விஷயத்தையும் நான் சொல்றேன். இவங்க சொன்ன விஷயம் உண்மைதான். அந்த ஆசிரமத்துக்கு ராணி தான் வந்துட்டு போனாங்கன்னு சொன்னாங்கல்ல, அதை நான் ஒத்துக்கிறேன். பாட்டி, பொம்மிய பத்தி எனக்கு தெரியும். பொம்மிக்கு ரொம்ப இழகுன மனசு. தன்னால ராணின்னு ஒருத்தி இறந்துட்டாளேன்னு யோசிச்சு யோசிச்சு பார்த்து, ராணி பண்ண எந்த ஒரு நல்ல விஷயமும் நின்ற கூடாதுன்னு நினைச்சு, அவங்க ரெண்டு பேருக்குள்ள இருந்த உறவு ஒற்றுமைய பயன்படுத்திக்கிட்டு இவளே ராணியா அந்த ஆசிரமத்துக்கு போய் டொனேஷன் கொடுத்துட்டு வந்திருக்கா. அது எனக்கு நல்லாவே புரியுது. இந்த விஷயத்த இது வரைக்கும் பொம்மி என்கிட்ட சொன்னதே இல்லை. ஆனா அவ மனச புரிஞ்சுக்கிட்டு அவ என்ன பண்ணிருப்பான்னு யோசிச்சு நானே சொல்றேன். இன்னா சார், நீங்க இம்மா ஏமாளியாக்கிறீங்க. இங்க பாருங்க, அவ்வளவுதான் உங்களுக்கு மரியாதை? இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசினீங்க, உடனே போலீஸ போன் பண்ணி வர வச்சிருவேன். உங்களுக்கு எது வசதின்னு பாருங்க. முதல்ல கிளம்புங்க. உங்க நல்ல எண்ணம் எல்லாம் எங்களுக்கு நல்லாவே புரியுது. ஆனா எதுக்காக இப்படி வந்தீங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா இதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்துடாதீங்க. அப்படி திரும்ப வந்தீங்க, இந்த இனிப்பு இல்ல உங்களுக்கு மட்டும் கசப்பு இல்லாம ஆயிடும். கிளம்புங்க முதல்ல. எப்படிக்கிறா?
நீ ராணி தானே எனக்கு நல்லாவே தெரியும்டி. நான் இப்ப வேணா தோத்துருக்கலாம்டி. ஆனா கடைசியில நான் தான் ஜெயிப்பேன். வாயிலே வட சுடாதனா. என்னத்துக்கு ஓசரம் இப்படி வந்து சவால் விட்டுறா? உள்ள குத்ததெல்லாம் பத்தலையா? மறுபடியும் ஊட்டாண்ட கிட்டாண்ட வந்த அவள்தான். என் வீட்டுக்காரன் போலீஸ வர வச்சு கொத்தா போலீஸ் ஸ்டேஷன்ல இறங்கிருவான். என்ன போனுமா நீ? தம்பி என்னுமா களி திங்கணுமா? ஏற்கனவே என்னால ஜெயில வச்சு அச்சு சோறு தின்னியே, அதெல்லாம் மறந்துட்டியா? பழைய கதைய கிளறுனான்னு வச்சுக, நாரிரும் நாரி. ஜாக்கிரதையா இருந்துக்கோ மங்கா. இருடி, நான் யாருன்றத காட்டுறேன். அதான் நீ யாரு என்னன்னு தெரிஞ்சு போச்ச. இங்க வந்து தலைய சொரிஞ்சுக்கின்னு நின்னுந்திய. ஊரே பார்த்து சிரிகிற அளவுக்கு ஊ நிலைமைக்கு இது. யாருன்னு காமிக்கிறாளாம் யாரு? நீ என்ன வேணா காட்டிக்க, நான் அதுகெல்லாம் அசரவே மாட்டேன். நான் காட்டுற காட்டுல நீ ஓடி ஒளியணும், புரிதா? நீ சிக்காமலா கூடுவ, அப்ப கவனிச்சுக்கிறேன். மங்கா நீ வா, நான் ரெடியா தாங்கிறேன். நான் குடுக்கதெல்லாம் வாங்கிக்கினு சந்தோஷமா போ. உன்னால ஒன்னும் பண்ண முடியாது, புரிதா? பொம்மி என் கூட இருக்கிற வரைக்கும் உன்னால என்ன எதுவும் பண்ண முடியாது. அத்தை பாத்தீங்கல்ல, பட்ட பகல்ல வீட்டுக்குள்ள புகுந்து என்ன ஒரு அநியாயம் பண்றாங்கன்னு பாருங்க. யாரோ மங்காவான், என்ன போய் ராணி ராணிங்கிறா? அந்த ராணி தான் எப்பவோ போய் சேர்ந்துட்டாளே. யாரோ இத பிளான் பண்ணி பண்றாங்கன்னு மட்டும் தெரியுதத்த. இது சாதாரண பிளான் இல்லாத. நம்ம அஞ்சலி சுவிட்ச மொத்தமா ஆட்டைய போடணும். இந்த வீட்டை ஒண்ணும் இல்லாம ஆக்கி சொத்த முழுக்க தான் பேர்ல எழுதிக்கணும்னு யாரோ நினைக்கிறாங்க. மனோலாம் பாவம், ஏதோ தெரியாம கொஞ்சம் பணம் எடுத்திருக்காரு. ஆனா இந்த திருட்டு கும்பல் இருக்குல்ல, அவங்க சாதாரண ஆள் இல்ல, துரோகிங்க. உண்ட வீட்டுக்கு ரெண்டகம் பண்ற திருட்டு பசங்க. இவங்களெல்லாம் தூக்கி உள்ள வைக்கணும் அத்த. பொய் கணக்கு எழுதுறது, முதுகுக்கு பின்னாடி பேசுறது, வீட்டுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு எதிரா துரோகம் பண்றது, கடைக்கு துரோகம் பண்றதுன்னு எதோ வேலை நடக்குது. இவங்க யாரு என்னன்னு கண்டுபிடிச்சு இவங்களை மொத்தமா தூக்கி உள்ள வைக்கணும் அத்த. விடவே கூடாது. நம்ம இனிப்பு இல்லங்கிறது எவ்வளவு பெரிய குடும்பம். இதுல நம்ம அஞ்சலி ஸ்வீட்ஸுக்காக வேலை செய்யறவங்க எல்லாம் இருக்காங்க. எல்லாரும் நம்மள நம்பிதானே இருக்காங்க. அப்படியெல்லாம் நம்ம விட்டுலாமா? இந்த குடும்பமும் சரி, நம்ம கடைங்களும் சரி, எதுவும் ஆகாம நாம எல்லாரும் கை கோர்த்து தான் பாத்துக்கணும் அத்த. நாம எல்லாரும் ஒண்ணு மண்ணா இருக்கோங்கிறது நம்மள எதிர்க்கிறவங்களுக்கு புரிய வைக்கணும். நீங்க நினைச்சா அது முடியும் அத்த? இப்படி எல்லாம் துரோகம் பண்றவங்க யாரு என்னன்னு கொஞ்சம் கொஞ்சமா நான் நெருங்கிட்டு இருக்கேன் அத்த. இந்த பரிகார கல்யாணம் மட்டும் முடியட்டும். அவங்க யாரு என்னன்னு கண்டுபிடிச்சதும் அவங்க மொத்த பேருக்கும் நான் வேட்டு வச்சிருவேன் அத்த. சரிங்க அத்த. அத்த நீங்க வந்து சாப்பிடுங்க அத்த. நீங்க டயத்துக்கு சாப்பிடலனா உடம்பு கெட்டு போயிடும்ல அத்த. மாத்திரை எல்லாம் போடணும்ல. உள்ள வாங்க அத்த. இந்த டூப்ளிகேட் பொண்ணுக்கு எவ்வளவு திமிருதா, என்கிட்டயே பொடி வச்சு பேசிட்டு போவா. இவளுக்கு இப்பவே இவ்வளவு திமிருனா இவ இந்த வீட்டுல இருக்கிறது மட்டும் கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. எவ்வளவு திமிரு காமிப்பா. என்ன ஆனாலும் சரி, இனிமே இவளை இந்த இடத்துல விட்டு வைக்க கூடாதுமா. இவளை விட்டு வைக்க விட்டு வைக்க நமக்கு தான் டேஞ்சர். இல்ல, இவளை ஏதாவது பண்ணியே தீரணும். எங்க இந்த தாடி?
வீட்டுக்காரனை காணுமே, எங்க போயிருப்பான்? ஐயோ, விட்டா தாடிகாரன் நாள் பூரா கட்டி பிடிச்சுனே நிப்பான் போலகுதே. ஐயோ விடுங்க விடுங்க விடுங்க. விட மாட்டேன். நீ இந்த மாதிரி வெக்கப்பட்டு சிரிச்சு ரொம்ப நாள் ஆச்சு பூமி. நான் எப்ப கிட்ட வந்தாலும் அடிச்சு புடிச்சு தெரிச்சு ஓடுவேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்லங்க. என்ன ஒண்ணும் இல்ல? ஒண்ணும் இல்லனா ஒண்ணும் இல்லதான். ஐயோ, உன் சிரிப்பு என்னை என்னமோ பண்ணுத. நீ இப்படி வெக்கப்படுறத பார்க்க பார்க்க அழகா இருக்கு பூமி. நீதான் என் உலகம், உயிர், என் உயிர் மூச்சு. இதையெல்லாம் நான் இப்ப சொல்றேன். ஆனா உன்னை முத முதல்ல பார்த்தப்ப நான் என்ன சொன்னேன்னு உனக்கு ஞாபகம் இருக்கா? ஐயோ, என்ன சொன்னாருன்னு தெரியலையே. அது ஏன் சொன்னு நான் இப்ப வரைக்கும் வருத்தப்பட்டு இருக்கேன். ஐயோ, எந்த பக்கத்துல என்ன படிச்சோம்? உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இல்ல மறந்துட்டியா? இந்தாங்க அதிரசம் சாப்பிடுங்க. ஐ ஹேட் ஸ்வீட்ஸ். ஆம், ஞாபகம் இருக்கு. நீ முத முதல்ல இந்த வீட்டுக்கு வந்தப்ப அந்த அதிரசத்தை கொண்டு வந்து என்கிட்ட நீட்டின. அப்ப நான் பதிலுக்கு ஐ ஹேட் ஸ்வீட்ஸ், எனக்கு ஸ்வீட்ஸும் பிடிக்காது, ஸ்வீட் சேரவங்களையும் பிடிக்காதுன்னு சொன்னீங்க, சரியா? இதுதான் இதுதான் என் பொம்மிங்கிறது. அப்ப நான் அப்படி சொன்னேன். ஆனா இப்போ என் வாழ்க்கையில எல்லாமுமா நீதான் இருக்க. என் அம்மா இறந்ததுக்கு அப்புறம் எனக்கு நானே ஒரு வட்டத்தை போட்டுக்கிட்டேன். எனக்கு எந்த உறவையும் பிடிக்காமையே போச்சு. எனக்கு அந்த சின்ன பட்டாசு சத்தம் கூட பிடிக்காத. அவ்வளவு ஏன், யாராவது சிரிச்சு சந்தோஷமா பேசினா கூட எனக்கு பிடிக்காத. அப்படி இருந்த என்ன மாத்துனது உன்னோட அன்புதான் பூமி. உன்னையே நான் எவ்வளவு ஒதுக்கி வச்சிருந்தேன்னு தெரியுமா? அப்படி இருந்தும் நீ என்னை விட்டு ஒரு நிமிஷம் கூட பிரிஞ்சதே இல்லை. எனக்கு இன்னொரு அம்மாவா இருந்து என்னை அரவணைச்சு பாசம் காட்டி எனக்காக எல்லாமுமா நீ இருந்த. நீ மட்டும் இல்லனா பூமி, நான் ஒதுக்கி வச்ச, என்ன ஒதுக்கி வச்ச உறவுகளோட என்னை இணைக்க வச்சு இந்த ரூம்குள்ள இந்த கட்டில் மாதிரி, இதோ இந்த டேபிள் மாதிரி பொருளோட பொருளா இருந்த என்ன ஒரு பாசமுள்ள பேரனா, ஒரு அன்பான அண்ணனா, உணர்வும் பாசமும் நிறைஞ்ச ஒரு மனுஷனா என்னை மாத்தினது நீதான் பூமி. இப்படி ஒரு மேஜிக் பண்ண உன்னை போய் யாராவது பொம்மி இல்லைன்னு சொன்னா அதை நான் நம்புவேனா? இங்க பாரு, அதெல்லாம் நான் நம்பவே மாட்டேன், சான்ஸே இல்லை. நம்மளை படைச்ச அந்த கடவுளே வந்து சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன். சரி வா, வந்து உட்காரு. இவங்கெல்லாம் வந்து உன்னை பொம்மி இல்லைன்னு சொன்னா அதை உடனே நம்பி உன்னை விரட்டிடுவோம் நினைக்கிறாங்க. அவங்க நினைப்புலாம் மண்ணுதான் விடும். என்னாச்சு பொம்மி? நீங்க ஈஸியா சொல்லிட்டீங்க, உருத்துற எனக்கு தானே பிரச்சனை. இங்க பாருங்க, கண்ணை மெதுவா தர. இப்போ சரியாயிடுச்சுங்க. ஒரு நிமிஷம், சரிங்க. பார்த்தல
பாட்டி வைத்தியம் மாதிரி இது சித்தார்த்த வைத்தியம். அடுத்தது ஒரு ஸ்பெஷல் வைத்தியத்தை ஆரம்பிக்கலாமா? என்னது அது ஸ்பெஷல் வைத்தியம்? அது வந்து சித்தார்த்தோட ஒரு ஸ்பெஷல் வைத்தியம். அது என்னன்னா கட்டி குடி வைத்தியம். ஐயோ என்னங்க, விடுங்க விடுங்கன்னு சொல்றேல்ல. ஆஹா, விடுங்க விடுங்கன்னு வாய் தான் சொல்லுது, இப்ப வரைக்கும் கை தடுக்கவே இல்லையே. இதெல்லாம் பரிகார கல்யாணத்துக்கு அப்புறம் தான். சொன்னா கேக்கணும். நல்ல புள்ள. என்ன போங்க, போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வாங்க. இப்போ அதுவும் முக்கியம். யோ எழுந்திருங்க போங்க. சும்மா கேளு. நாங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கிறத பாக்க கூடாதுன்னு மறைஞ்சிட்டியா? மனசு யாருக்கும் வராது பொம்மி. என்னடியே அதிசயமா உன் வீட்டுக்காரனை விட்டுட்டு இந்த பக்கமா காத்து வீசினுக்குது. ஏற்கனவே தாடிகாரன் பாய்வான், இப்ப நான் வர லைட்டா லவ்ல இருக்கிறேன், அது என் கண்ணிலே தெரிது. அதனால ரொம்ப பாயிறான்க்கா. அதான் கல் நின்னு வந்துட்டான். ஒரே சாலுதா, நடத்து நடத்து. ஐயோ என்ன காணி, அந்த மங்கா வந்து இம்மா பெரிய கலாட்டாவ பண்ணின்னு போயிருவா. எனக்கு என்னத்துக்கு ரொமான்ஸ், அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அவரு மாதிரியா இருந்துச்சு, அதான் இங்க வந்தேன். அவ கொலை வரையில இப்போ இருக்கிறாக்கா. ஆமாண்டியே, அவளாண்ட கொஞ்சம் உஷாராத்தான் இருக்கணும். அவ சாதாரண கையில் பெரிய கையி. அடுத்து என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம்னு யோசிச்சுனே இருப்பா. எவ காத்துக்கிடியாவா? ஆமாக்கா. எக்கா, அந்த மங்கா தாங்க திரும்பவும் கூப்பிடுறா. கடங்காரி கடங்காரி, என்னத்துக்கோசம் இப்ப போன் பண்ணி நிக்கிறா? போனை எடுக்காத. இல்லக்கா, இந்த போன எடுன்னு தான் என் மனசு சொல்லுது. என்னதான் சொல்றான்னு பாப்போமே. இந்த குரலை கேட்கும் போது விஜய் குரல் மாதிரி இருக்குது. பரவாயில்லையே, கரெக்டா கண்டுபிடிச்சீங்க. ஏய் என்னடி என்ன சீப்பா? ஏய் குடி. என்னடி ராணி, சாக்கு ஐடியா? விஜய் மட்டும் இல்லடி, விஜயோட சேர்ந்து இந்த அமுதா, மலர்வி, மீனா, இந்த சுதா, இப்படியே இந்த அனாதை இல்லத்து பசங்களை எல்லாம் பார்த்து பார்த்து பாசமா வளர்த்தல்ல. அந்த அனாதை குழந்தை பசங்களை எல்லாம் தூக்கி வந்து அடிச்சு வச்சிருக்கிறேன். பாத்தியா அக்கா, இவ என்ன வேலை பாத்துக்கிறான்னு பாத்தியா? அதுல மலர் விழிக்கு கண்ணு தெரியாதுக்கா, அமுதாக்கு வாய் பேச வராது. ஆமாண்டி, அவங்களையும் சேர்த்துதான் இப்படி கடத்திட்டு போயிருக்காக்கா. ராணி என்னண்ட பேசுறீ? அந்த தாமரை ஏண்ட என்ன பேசுனுகிற? சீ, மனசாட்சி இருக்குதா உனக்கு? ஏய், உனக்கு முதல்ல மனசாட்சிக்குதாடி. அங்க வச்சு நான் பொம்மி அப்படி இப்படி சும்மா அழுந்து விட்ட, அது போய் இல்லையா? ஏய், உனக்கு மனசாட்சி இல்லாதப்ப எனக்கு இன்னாதுக்கடியே மனசாட்சி வேணும். இந்த பாரு மங்கா, மரியாதையா அவங்கள விட்டுரு. நாங்க ஆண்டி நேர்ல வந்தேன், நீ அவ்வளவுதான் வா. அதுதானே நானும் எதிர்பார்த்துக்கிறேன். நான் சொல்ற இடத்துக்கு நீ தனியா வந்துக்கணும். வந்ததுக்கு அப்புறம் நம்ம டீலிங்க பேசிக்கலாம். இந்த பாரு, எனக்கு அங்க வரத்துக்குலாம் எந்த பயமும் இல்ல, தனியா நான் வரேன். நான் வரத்துக்குள்ள பொண்ணுங்க மேல சின்ன கீறல் விழுந்துச்சு, அதுக்கப்புறம் உன் தலை உன் உடம்புல இருக்காது. ஏ சோமா உருட்டாதடி, நீ முதல்ல இங்க அரை மணி நேரத்துல வந்து சேரு. அப்படி வரல, இந்த பிள்ளைங்க மேல சின்ன கீறல் இல்ல,
ஆழமா வெட்டே உழும், செத்துருவாளுக்கு. ஏ, அப்படியெல்லாம் ஒன்னும் பண்ணிராத, நான் வரேன்னா நான் வரேன். வாடி எக்கா, கேட்டல, நான் கிளம்புறேன்க்கா. ஏய் இரு, இன்னாடியே எல்லாம் கூடி வர நேரத்துல இப்படி ஒரு சம்பவம் நடந்துக்குது. ஏய், அவ ஏதோ பிளான் பண்ணித்தான் உன்னை வர சொல்லிக்கிறா, நீ போவாதடி. அக்கா, அவளை பத்தி தான் உனக்கு தெரியும் இல்லக்கா. அவ சரியான நார ஜென்மம். அவ சொன்ன மாதிரி அந்த பசங்களை ஏதாவது பண்ணிட்டா காலத்துக்கும் என் மனசு ஆறவே ஆறாதுக்கா. ஐயோ, நான் போய் என்னதான் சொல்றான்னு கேட்டுக்கின்னு வந்துடுறேன். இந்த பாரி, இன்னும் கண்ணாலத்துக்கு ஒரு நாள் தாண்டி இருது. ஏதாவது பிரச்சனைனா மறுபடியும் கண்ணால தள்ளி போயிரும், இல்லாட்டி நடக்காமயே போயிருண்டி. அதெல்லாம் ஒன்னும் ஆவாதுக்கா. நாம நல்லது செய்யணும்னு நினைக்கும் போது கடவுள் கை கொடுப்பாரே தவிர கை விட மாட்டாருக்கா. உடுக்கா பாத்துக்கலாம், நீ போன குடு. ஏய், பாத்துடி, யார் கண்ணலயும் படாம போ. நான் பாத்துக்கிறேன்க்கா.